நாட்டின் முன்னேற்றத்தில் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் வரி செலுத்தும் அமைப்பை எளிதாக்குவது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். தொலைவு மறைவற்ற வரி விதிப்பு நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு கௌரவம் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி செலுத்துவோரின் வசதிக்காக புதிய சாசனம் தொடங்கப்படும் என்றும் வருமான வரித்துறைக்கும் வரி செலுத்துவோருக்கும் இடையே பாலமாக இந்த அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொளி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிப்பதற்காக புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க வரி செலுத்துவோர் முக்கிய காரணம் என்று கூறினார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் அரசு கொள்கை அடிப்படையிலான நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றுவதாக கூறினார். ஒவ்வொரு சட்டமும் பொதுமக்களுக்கு உகந்த வகையிலும் கொள்கை அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக சீர்திருத்தங்கள் செய்யப்படுவதாக அவர் கூறினார். இதன் அடிப்படையிலான நிர்வாகத்தால் நாடு பயன்பெற்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வெளிப்படையான வரி விதிப்பு நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு கௌரவம் என்ற புதிய திட்டம் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதன் மூலம் நாட்டின் நிர்வாகத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக கூறினார். பேங்கிங் the unbanked, securing the unsecured, or funding the unfunded, आज एक तरह से एक नई यात्रा शुरू हो रही है. Honoring the honest, ईमानदार का सम्मान, देश का ईमानदार taxpayer राष्ट्र निर्माण में बहुत बड़ी भूमिका निभाता है. जब देश के ईमानदार taxpayer का जीवन आसान बनता है, वो आगे बढ़ता है, तो देश का भी विकास होता है, देश भी आगे बढ़ता है. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் எளிய முறையில் வருமான வரியை கணக்கிடுதல், அதன் மீதான குறைகளை களைதல் உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு வங்கி கணக்குகளை தொடங்குதல், பாதுகாப்பு வழங்குதல், நிதி வழங்குதல் ஆகிய பணிகளை தமது அரசு செய்து வருவதாக பிரதமர் கூறினார். புதிய நடைமுறைகளால் வரி செலுத்தும் முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பாலிசி டிரிவன் கவர்னன்ஸ். जब पॉलिसी स्पष्ट होती है तो ग्रे एरियाज मिनिमम हो जाते हैं और इस कारण व्यापार में, बिजनेस में और सरकार के और निर्णयों में भी डिस्क्रिशन की गुंजाइश कम हो जाती है. दूसरा, सामान्य जन की ईमानदारी पर विश्वास. तीसरा, सरकारी सिस्टम में ह्यूमन इंटरफेस को सीमित करके टेक्नोलॉजी का बड़े स्तर पर उपयोग. आज सरकारी खरीद हो, सरकारी टेंडर हो या सरकारी सेवाओं की डिलीवरी, सब जगह टेक इंटरफेस सर्विस दे रहे हैं. इन நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வரி நிர்வாகத்தால் இன்று தொடங்கப்பட்ட புதிய திட்டம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறினார். வரி செலுத்துவோரை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு புதிய திட்டம் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரி செலுத்தும் நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். It also brought it down, introduced 15% taxation for new manufacturing companies. It removed the dividend distribution tax. It also simplified the personal income tax structure and gave a complete
framework of option with simplified and reduced tax structure for those who did not want exemptions or deductions. In other words, taxpayers were given a choice, an option. The Income Tax Department also provided the option for cooperatives to pay taxes at a concessional rate. இன்று தொடங்கப்பட்ட புதிய திட்டத்தின்படி தொடங்கப்பட்டுள்ள அமைப்பின் மூலம் வரி செலுத்தும் நடைமுறை வரி செலுத்துவோர் வருமான வரித்துறை இடையே நிலவும் வழக்குகளுக்கு தீர்வு காணுதல் ஆகியவை எளிமையாக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.